படித்ததில் பிடித்த கதை அன்பான கணவர் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கக்கூடிய ஒரு சிறுகதை. ஹஸ்பண்ட்ஸ் லவ் ஃபார் ஒய்ஃப் அப்படிங்கிற பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சிறுகதை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு படித்ததில் பிடித்த கதை உங்களுக்கும் கொடுக்குறேன், உங்களுக்கும் பிடிக்கும். அன்பான கணவர். ஒரு ஊரில் கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருந்ததால் ஊரில் இருந்த எல்லாரும் அவங்கள பொருத்தமான ஜோடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த மனைவிக்கு முகத்தில் குணப்படுத்த முடியாத தோல் நோய் வந்துருச்சு. அதனால் அவளோட அழகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. தன்னோட இந்த நிலைமையினால் தன்னோட கணவனுக்கு முன்னாடி வர தயங்கினாங்க. அவங்களோட கணவன் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் அவங்கள தேத்துனாலும் அவங்க கேட்கவே இல்லை. ஒரு நாள் அந்த கணவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு. அந்த நாள் முதல் அவங்க மனைவி அவருக்கு கண்ணுக்கு கண்ணா இருந்து சேவை செஞ்சாங்க. தன்னோட அழகு ரொம்ப குறைஞ்சு கண்ணாடியில கூட தன்னை பார்த்துக்க முடியாம போன நிலையிலையும் தன்னோட கணவனை நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க அந்த ஒய்ஃப். ஒரு நாள் அந்த மனைவி காலமாயிட்டாங்க. தன்னோட மனைவி இழந்த அந்த கணவர் அந்த வீட்டில் வாழ முடியாம வேற ஊருக்கு கிளம்பிட்டாரு. அப்ப அங்க வந்த பக்கத்து வீட்டு நண்பர் ஒருத்தர், உங்க மனைவி இல்லாம கண் பார்வை இல்லாம எப்படி வெளியூர் போவீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, எனக்கு கண்ணு நல்லா தெரியும், இத்தனை நாளா என் மனைவிக்காக தான் கண் பார்வை இல்லாத மாதிரி நடிச்சேன்னு சொன்னாரு. என் மனைவி தன்னோட முகத்தை என்கிட்ட காமிக்க ரொம்ப சங்கடப்பட்டா. அந்த முகத்தை நான் பார்த்து நான் அவளை வெறுத்துடுவேனோன்னு ரொம்ப பயந்தா. அவளோட இந்த பயத்தை போக்கவும் அவ கூட சந்தோஷமா வாழவும் தான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்ச அப்படின்னு சொன்னாரு. அவரோட மனைவிக்கும் அவருக்கும் இருந்த காதலை பார்த்து வியந்து போயிட்டாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரர். கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர். நன்றி.